தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபக் ஜேக்கப் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மருதக்குடி, ஐயாசாமிப்பட்டி, திருவேங்கட உடையான்பட்டி, செல்லப்பன்பட்டி, செங்கிப்பட்டி உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த சம்பா பருவத்திற்கு பயிர் காப்பீட்டுத் தொகை செலுத்தியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை காப்பீடு தொகை வழங்கவில்லை. ஆனால் எங்கள் கிராமத்தை சுற்றியுள்ள மற்ற இடங்களில் உள்ள விவசாயிகளுக்கு காப்பீடு தொகை ஏக்கர் ஒன்றுக்கு 9100 என வழங்கப்பட்டு விட்டதாகவும், எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை, உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருதக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட மருதக்குடி, திருக்கட உடையான்பட்டி, ஐயச்சாம்பட்டி, பக்கத்து கிராமம் செல்லப்பன்பட்டை மற்றும் சுத்து வட்டார கிராமங்களுக்கு செங்கிப்பட்டி, ஆச்சாம்பட்டி, புதுக்குடி இந்த கிராமத்துக்கெல்லாம் இன்சூரன்ஸ் வரல. பாக்கி கிராமத்துக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. அதுபோல் பாக்கி கிடைக்காத இந்த 8 கிராமங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு நேரடியாக வந்து அந்த பகுதியெல்லாம் வந்து பார்வையிட்டுட்டு அதுக்குள்ள நிவாரணத்தை பெற்றுத்தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அந்த இன்சூரன்ஸ் வந்து எங்கள் எல்லா கிராமத்தையும் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே இன்சூரன்ஸ் வந்து பதிஞ்சிருக்கோம். பதியாமலாம் நாங்கள் வந்து போராட்டம் வந்து பண்ணலை. நாங்கள் அதுக்குள்ளே இன்சூரன்ஸை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த அனைத்து கிராமங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்குள்ள நிவாரண உதவித்தொகை மற்ற கிராமங்களுக்கு கொடுத்த மாதிரியும் எங்களுக்கும் பாரம்பரியம் பார்க்காமல் எங்கள் கிராமத்துகளுக்கும் கொடுக்குமாறு இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி எல்லாமே நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பொய்யா எடுத்துட்டாலும் நேரடியாக வந்து அதை பார்வையிட்டு எங்கள் மக்களுக்கு எல்லா பேத்துக்கும் தங்குத்தடை இல்லாமல் அந்த நிவாரணம் கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் மாவட்ட ஆட்சியரும் மற்றும் இதுக்கு தகுந்த அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறோம்.